அன்புமிக்கவர்களே, ஒரு விளையாட்டு மைதானத்தில் கால்பந்தாட்டம் பார்த்து கொண்டிருந்தார்களா எல்லோருமே? அப்பொழுது ஒரு பெரியவரும் ஒரு இளைஞனும் அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த இளைஞன் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இரண்டு டீமுமே மாற்றி மாற்றி ஒரு கோல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிகிறதுக்கு முன்னால் இந்த பெரியவர் சப்போர்ட் பண்ண டீமு 3 கோல் அடிச்சிருக்கிறாங்க, இந்த இளைஞன் சப்போர்ட் பண்ண டீமு 1 கோல் தான் அடிச்சிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த பெரியவர் இளைஞனை பார்த்து, உனக்கு வருத்தமா இல்லையா, உங்கள் டீம் வந்து 1 கோல் தான் போட்டிருக்கு, எங்கள் டீம் 3 கோல் போட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லுகிற நேரத்தில் அந்த இளைஞன் அவரை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னானா, ஐயா இன்னும் மேட்ச் முடியல, ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு, விசில் இன்னும் ரெஃபரி அடித்து முடிக்கல, செகண்ட் ஹாஃபில் என்ன வேணாலும் நடக்குன்னு சொன்னானா. அவன் சொன்ன மாதிரியே செகண்ட் ஹாஃபில் இளைஞனுடைய டீம் வெற்றி பெற்றதாக ஒரு கதை வாசித்தேன். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் தடைகள்லாம் வருகிற நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இடிஞ்சு போய் உக்காந்துடாதீங்க. நமக்கு மேலே இருக்கிற கடவுள் நம்ம கேம் முடிஞ்சு போச்சுன்னு இன்னும் விசில் அடிக்கலை, இன்னும் பாதி வாழ்க்கை இருக்கிறது. இறைவன் மேலே நம்பிக்கையும் பாரத்தையும் போட்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புத்துணர்வோடும் நடப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். வணக்கம்.